இன்றைக்கு நாங்கள் உச்சரிப்பு சம்மந்தமாக சில சொற்கள் பார்ப்போம் மிக மிக முக்கியமான சொற்கள் உச்சரிப்பு பிழைச்சா அதோட பொருள் மாறுபடும் அதனால் இந்த சொற்களை எப்படி உச்சரிக்க சொல்லி பார்ப்போம் அதை அப்படி கொகுமத உச்சாரணையக்கரன் நினைக்கையில் தெமிலன் சுட்டக் பலம் முதலாக பாருங்கள் அதின் அதின்னு இருக்குது இந்த இடத்துல தி தி என்ற சவுண்ட் வரும் அதின்ன அதின்ன என்று சொன்னால் இழுங்க இழுங்க அதின்ன சரியா தி என்று வரும் இந்த இடத்துல வரைக்கும் பாருங்க இது இது அந்த அந்தின்னன்னு சொன்னால் ஒன்று இந்த உடுப்பு போடுவோம் உடுப்பு போடுங்கன்னு சொல்லுவோம் போடுங்க அணியுங்க கீறுங்க வரைங்க கிழக்கு என்ன பண்ணலாம் கதாகரத்தி கீறுங்க நாங்கள் உடுப்பு போடுங்கன்னு சொல்லுவோமே இந்த போடுங்கன்னு சொல்றதுக்கு அந்தின் இடையில இந் சத்தம் ஒன்று லைட்டாக சொல்ல வேணும் அந்தின்ன அப்படி சொல்லக்கூடாது அந்தின்ன இந்த இங்கிலீஷில் எழுதும்பொழுது என்ன என்ற எழுத்து வரும் அதை லைட்டாக சொல்ல வேணும் அந்தின்ன அப்படி சொல்லக்கூடாது அந்தின் அந்தின்ன இந்த மாதிரி வேணும் இப்போ அந்தின்னு சொன்னால் இப்போ அந்தும் திக்க அந்தின் அந்தும் திக்க அந்தின்ன உடுப்புகளை போடுங்க உடுப்புகளை அணியுங்க ஆடைகளை அணியுங்க சேமத்தமாக லியன்னோன்ன கதா கருத்தி உடுப்புகளை போடுங்க உடுப்புகளை போடுங்க கிழக்கு என்ன பிள்ளுவாங்க உடுப்புகளை போடுங்கன்னு சொல்லும்போது அந்தும் அந்தின் அந்தின்ன அப்போ இதை இழுங்கன்னு சொல்லும்போது மேக்க அதின் அதின இது அதின இது அந்தின் அந்தின்ன இந்த இந்தண்ணான்ற சத்தம் ஒன்று வரும் அந்த இன்னு இந்த இந்தண்ணாவை காற்றுல பட்ட மாதிரி பட்டும்படாமலும் அந்தின் அந்தின் இந்த மாதிரி சொல்ல வேணும் அடுத்த பாருங்கள் பதின் பதின்னு வே சத்தம் இல்லை பில்லை பாய மூடி உதட்ட மூடி ப பதின்னு பதின்னு தி சத்தம் ப தி பதின் பதின்னு சொன்னால் பொறிக்கிறது பொரிங்க பொரிங்க பதின்ன பொறிங்க இதுக்கு வந்து இன்னும் வர கட்டளை சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் வரும் சரியா சும்மா கட்டளையாக சொல்லும்போது பொறிங்க என்று வரும் இன்னொரு சொல் போது பொறிக்க என்று வரும் எல்லா கட்டளை சொல்லுக்கும் இன்னும் வரும்போது ரெண்டு பொருள் இப்போ பதின்ன ஓன பொறிக்க வேணும் பதின்ன எப்பா பொறிக்க வேணாம் பதின்ன எப்பா கீழே கேத்தி பொறிக்க வேணாம் பதின்ன ஓன பொறிக்க வேணும் ஏன் அப்படி வேனஸ்கரணும் இப்போ இதில் பாருங்க பதின்ன பதின்ன பிஏ டபிள்யூஏ வந்தால் வெ சொல்லலாம் வே இது வந்து ப பதின் அந்த மாதிரி இருக்கும் பதின்ன பொரிக்கை அடுத்து பாருங்க பந்தின்ன இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த இந்த சொல்ல பாருங்கள் இந்த மாதிரியோட அடையாளம் கடத்த புதுசாக வருது இந்த இதுக்கு இந்த அடையாளத்துக்கு எழுத்து வந்து இந்து இந்து பந்தின் பந்தின்னு சொன்னால் கட்டுங்க பந்தின் கட்டுங்க பந்தின்ன இந்த இடத்துல இன் என்றதை நாங்கள் இங்கிலீஷில் எழுதும்போது போடலாம் தமிழ் எழுதும்போது இந்தண்ணா எழுதணும் அந்த இந்த நாக்குரிய எழுத்து தான் இது அந்த இந்த நாவை அழுத்தி சொல்லாமல் காற்றுல பட்டும் படாமல் சொல்லணும் பந்தின்னு 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 சொன்னால் கட்டுங்க பந்தின் கட்ட வேண்டும் இந்த கல்யாணம் கட்டுறது ஏதாவது அவன்கிட்ட கட்டுறது எல்லாத்துக்குமே பந்தின்னு பந்தின்னு கட்டுங்க அடுத்தது பாருங்கள் இந்த எழுத்து பாருங்கள் இது ப இது வந்து வ வந்தின்னு வந்தின்னு வ இது ப இது வந்தின்னு சொன்னால் வணங்குங்க கும்பிடுங்க சொல்லுவோம் வணங்குங்க வணங்குங்க கீழத்துக்கு என்ன பிள்ளுவான் கும்பிடுங்க கீழே சாமானியங்க அப்பி கீனே கும்பிடுங்க கீழா எவன்தான் வணங்குங்க கீழத்துக்கு என்ன புள்ளுவான் கிட்ட பிரச்சனை கீ என்ன புள்ளுவான் வந்தின்னா கீண்ணே கும்பிடுங்க வணங்குங்க அப்போ வந்தின்னு சொன்னால் வணங்குங்க கும்பிடுங்க வ வந்தின் வந்தின் இது பந்தின்னு பந்தின்ன இது பந்தின்ன இது வந்தின்ன வ வந்தின்ன வணங்குங்க கும்பிடுங்க அப்போ கும்பிடுங்கன்னு சொல்கிற இடத்துல பந்தின்னு சொன்னால் கட்டுங்கன்னு சொல்லி பந்தின்ன கட்டுங்க வந்தின்ன வணங்குங்க வந்தின்ன வணங்குங்க அடுத்த பாருங்க எங்க எங்கன்னு சொன்னால் உடம்பு இங்கிலீஷால் ஏஇ போடுவோம் எங்கன்னு சொல்லி ஏ எங்க இந்த இடத்துல பாருங்க பேனு சொன்னால் பிஏ போடலாம் வே என்ற எழுத்துக்கு டபிள்யூஏ ஏ வந்து இன்ன வந்து இன்ன அந்த மாதிரி இதுக்கு எங்கன்னு சொன்னால் உடம்பு எங்கே உடம்பு ஏஇ போட்டு எழுதலாம் ஏ இங்கே இங்கே இது வந்து இங்கே இங்க என்ற ரெண்டு எழுத்து தமிழில் ஒன்றா சேர்ந்துருக்கு எங்கே உடம்பு எங்க உடம்பு இது அங்க அங்க அங்கன்னு சொன்னால் இலக்கம் அங்க இலக்கம் அங்க இலக்கம் ஏஎன்கேஏ இந்த மாதிரி இங்கிலீஷில் எழுதலாம் அங்க இது வந்து எங்க 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 என்று சொன்னால் உடம்பு அங்க என்று சொன்னால் இலக்கம் இந்த மாதிரி தான் வித்தியாசமாக இதெல்லாம் உச்சரிக்கணும் சரியாக உச்சரிக்கணும் அப்படி பிழையாக உச்சரிச்சிங்கன்னு சொன்னால் நம்ம எதிர்பார்க்குற பொருள் வராமல் வேறு பொருளுக்கு இது மாறும்